ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சென்னையிலேருந்து அடுத்த 12 நாட்கள் நம்ம வந்து ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2023 அதை வந்து தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13 ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது 1.5 வருஷ காலம் இருக்கும். ஸோ ஐப்பசி 13 அடுத்த 1.5 வருஷ காலத்துக்கு இது இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, ஐயோ இது ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளை பொதுவாக வந்து எல்லாருமே பயமுறுத்திடுவாங்க. அவங்க வந்து நிழற்கோர்கள், பயங்கரமாக அவங்க வந்து நெகட்டிவ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கிரகமும் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது. நம்மளுடைய கர்ம பலன் எப்படியோ அதற்குண்டான பலன்களை அவர்கள் தரக்கூடியவர்கள். ஸோ நல்லவங்க கெட்டவங்கங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதில் வந்து நம்ம தெளிவாக இருந்துக்குவோம். இந்த பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கோச்சார பலன்கள், அதாவது கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். இதை வந்து முழுமையாக அப்படி 100% நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாமானா கூடாது. ஒரு 20% 25% தான் வேலை செய்யும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் முழுக்க முழுக்க வேலை செய்யக்கூடியது. ஒரு ஜோதிடர் பலன் பார்க்கும்பொழுது இந்த கோச்சார பலன்கள், இந்த பெயர்ச்சி பலன்களை துணைக்கோளாக பயன்படுத்தி கொள்வார். ஸோ ஒரு 25% தான் மேக்ஸிமம் வேலை செய்யும். இது கொஞ்சம் அடிஷ்னலாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 40-50% வரைக்கும் தாராளமாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நடக்கும். ஸோ இந்த மட்டும் நீங்கள் திசை புத்தி நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. இப்போ அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். நான் திருப்ப சொல்கிற மாதிரி அதிகபட்சம் 25% வேலை செய்யக்கூடியது. ஸோ இந்த சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே, ரைட்? இப்போ மேஷராசியிலிருந்து ராகு பகவான் ராகு கேது பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடியவங்க. ஸோ மேஷராசியிலிருந்து இவங்க மீனராசிக்கு, அதாவது மேஷத்திற்கு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? அதாவது அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதற்கெல்லாம் சொல்லக்கூடியது, கொஞ்சம் ட்ராவல், வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த 12 இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துக்கு ராகு பகவான் போகும்பொழுது அதை எல்லாத்தையுமே மிகைப்படுத்துவார். ஏன்? ராகு பகவான் எதையாக இருந்தாலும் ப்ரோக்ராஸ்டினேஷன், எதையும் ஒன்று தாமதப்படுத்துவதானா அது பயங்கர பூதாகரமாக அப்படியே ஒரு அது ஒன்று தான் இருக்கும், ஆனால் 15 சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம். அப்போ இந்த பூதாகரப்படுத்துவது அப்படிங்கிறது ராகு பகவானுடைய ஒரு குணம், தன்மை, எக்ஸாஜுரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அப்போ என்னாகும், ஏற்கனவே 12 இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம்பாதிக்கிற பொருளை வீண் செலவு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குணமாக இருக்கும். எதற்காக வேண்டுமானாலும், ஆடம்பரத்துக்காகட்டும், இல்லை எனக்கு அது வேணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் காசை செலவு பண்ணுவது ஆடம்பரத்தின் பேரில், சுப விரயம் கூட பண்ணிடலாங்க. கையில் காசு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு லேண்டு வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம், பிரச்சனை இல்லைன்னு குரு வீடு, ஸோ தங்கம் வாங்கி போடுறோம், அதனால் பிரச்சனை இல்லை. கையில் காசு கரைஞ்சி போச்சு, ஆனால் ஏதோ ஒரு அசெட்டு சேர்ந்துருச்சு. அது இல்லாமல் இந்த வண்டி வாகனம் வாங்குறது, இல்லை இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணுறங்கிறது, இதெல்லாம் தெண்ட செலவு. இல்லை ஊர் சுற்ற போகிறது, வெளிநாட்டு பயணங்கள் இருக்கு, அதனால் ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். ஸோ இதெல்லாம் தெண்ட செலவுகளில் நம்மளுடைய காசு அப்படிங்கிறது கரையும். ஸோ அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஆடம்பரத்தின் பேரில் காசை செலவு செய்து விட வேண்டாம். அதே போல் 12 இடம், அது மறைவு ஸ்தானம், ராகு பகவான் ஏற்கனவே அது நிழல் கிரகம். அப்போ மறைமுகமான செயல்களாக இருக்கக்கூடியது, அரசாங்கத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் நம்ம மேலே நமக்கும் நாட்டம் இருக்கும், நம்மளை நாடி வரக்கூடியவர்களும் அதிகமாக வருவார்கள். இதிலெல்லாம் கவனம் தேவை. அதாவது டேபிளுக்கு மேலே என்ன பிரச்சனை இல்லை, டேபிளுக்கு கீழேங்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்குண்டான முயற்சிகளோ இல்லை, இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா கொடுக்கறதானாலும் சரி வாங்குறதானாலும் சரி அதில் இன்றைக்குமே கவனமாக இருந்துக்குங்க. இந்த லாட்ரி சீட்டுக்கு போகிறது, ரேஸுக்கு போகிறது, போதை பழக்கங்கள், அதில் வந்து ஈடுபாடு கொள்வது, இல்லை ஈடுபாடாக இருந்தீங்கன்னா அது அதிகமாக இன்னும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்லாம் யோசிக்கிறது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அந்த இடத்திற்கு போகக்கூடாது, உடல்நிலை பாதிக்கும். இந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதிகப்படியான எண்ணங்கள், ராகுங்கிறது என்னென்னு பார்த்தோம், மிகைப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், உங்களால் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது பண்ணலாம், இது பண்ணல, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, தூக்கம் கெடும். 12 இடம் அயன சயனம்னு பார்த்தோம். ஸோ தூக்கம், நிம்மதியாக படுத்து தூங்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எண்ணங்கள் அதிகமாக மேலிட்டு ஓங்குவதனால தூக்கம் அப்படிங்கிறது கெடும். ஸோ அதில் கவனம் தேவை.
வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஸோ தொழில் மூலமாக நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மன நேரிடல், ஒரு கசப்பாக இருக்குது, என்ன ஏன் வேலை இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, இக்கரை காக்கரை பச்சை போல தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யும் பொழுது தாராளமாக வெளிநாட்டுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் அதற்குண்டான சப்போர்ட்டிவான டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உண்டு. வர்த்தகம், ட்ரேடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக இந்த ஒரு டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். என்ன நினச்சது உடனடியே, நினச்சதை நினச்ச மாதிரி, அதுவும் நினச்ச உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்து மேலிட்டோங்கும், அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ இதை நினச்சி நினச்ச நீங்கள் தேவையில்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் வரும், அது நீங்களே ஆகிக்குவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை தேவை. உங்களுக்கே எல்லாம் தெரியுங்க, தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த உடனே அந்த ஒரு எண்ணம் வரும், கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து பத்திரமாக இருந்துக்கணும். தாத்தா பாட்டி, அதாவது அப்பா வழியாகட்டும் அம்மா வழியாகட்டும் அவங்க இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையும், அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பாதிப்புக்கு ஏற்படும். அதை நீங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா கவனமாக பார்த்துக்குங்க. அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது அவர் எங்கே போகிறார், குரு வீடு, மீன ராசி. ஸோ குரு வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இடம் தான். ஆனால் மீன ராசிங்கிறது ரெட்டை மீன் இருக்கக்கூடியது. ஸோ ஆன்மீக நாட்டமும் அதிகமாகும், அதே புத்தியும் ரெட்டை புத்தியாக இருக்கும். இப்போ இந்த ஆன்மீக நாட்டம் ரெட்டை புத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் கோயில்களை ஏறி இறங்குவீங்க, பக்திக்காக இல்லை, உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கோயில்களை ஏறி இறங்குவீங்க. இந்த பரிகாரம் பண்ணுறது, அங்கே போனால் அது நடக்கும், எத்தனை பித்தந்தளிங்கிற மாதிரி சுத்த வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருப்பீங்க. இது தவறு. தேவையில்லாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, ஆனால் அது பக்திக்காக போகிறது பிரச்சனை, அங்கே பிரச்சனை இல்லை. தேவைக்காக கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அது செலவு, வீண் செலவு. நடக்கிறதுங்கும்போது காலம் வரும்பொழுது தான் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 1008 கோயில் இறங்குறதுனாலையோ பரிகாரங்கள் செய்வதனாலேயோ உங்களுடைய பொருள் விரயம் தான் ஆகுமே தவிர பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் வராது. ஸோ குரு வழிபாடை தொடர்ந்து அதிகமாக செய்யுங்க, குரு பகவானுக்கு வேண்டுதல் வைங்க. நவகிரகங்கள், கோயிலுக்கு தான் போகிறீங்கள, போகிறது தான் போகிறீங்க. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் ராகு பகவானையும் சேர்ந்து, ராகு கேது ப்ளஸ் குரு பகவான், அவங்களை சேர்த்து கும்பிட்டு வந்துடுங்க. இந்த பக்கம் கேது பகவான் வரும்போது புதன். ஸோ உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ராகு கேது, குரு பகவான், புத பகவான். குரு ஒருத்தரை பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கங்க. இந்த வேண்டாத விஷயத்தில் புத்தி போகிறத குரு பகவான் கொஞ்சம் கூட மட்டுப்படுத்தி தருவார். ஏற்கனவே மேஷராசியில் தான் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் சோதனைகள் அதிகமாக இருக்கும், படிப்பினைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ பார்த்து நடந்துக்கங்க. வழிபாட்டிற்காக கோயிலுக்கு போங்க, எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்காக கோயிலுக்கு போகாதீங்க. இதெல்லாம் ராகு சார்ந்த விஷயங்கள். அடுத்தது இப்போ கேதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கேது பகவான் எங்கே, துலா ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறார். ஸோ மேஷ ராசியிலேருந்து பார்க்கும்பொழுது கன்னி ராசிங்கிறது 6ஆம் இடம். அப்போ இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் கூட காம்படிஷன், அதுலேயும் வந்து நமக்கு அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது தாய் மாமன் அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான். ஸோ இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கேது பகவான் எதையும் சுருக்கக்கூடிய ஒரு தன்மை, ராகு மிகைப்படுத்தும், கேது சுருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. அப்போது எது மேலேயும் அந்த சின்ன ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது, கண்டிப்பாக ஒரு சந்தேக புத்தி, ஒரு பய உணர்வு, அந்த தெனாலி படம் மாதிரி, கமலஹாசன் மாதிரின்னு வச்சிங்களேன், ஒரு பய உணர்வு, எதையும் ஒரு அது என்ன ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு எட்டி பார்க்குற ஒரு குணம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தொந்தரவு தான் வரும், இல்லைன்னு இல்லை. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, வெறும் கயிறு தான் தொங்க, ஆனால் நம்மளுக்கு அது பாம்போ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தோணும். ஸோ அந்த ஒரு குணம் உங்களுக்கு அப்படி இருக்குது ஆல்ரெடி, நீங்கள் அப்படி தான்னா இது கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். சரியாக நீங்கள் வந்து அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அது ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு வாங்க. மனக்குழப்பம், சந்தேகம், வெறுப்பு, விரக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் மேலிடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ கவனம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டமும் அதிகமாகும். திருப்பவும் சொன்ன மாதிரி தான், கோயிலுக்கு பக்திக்காகவும் வழிபாட்டிற்காகவும் போயிட்டு வாங்க. கோரிக்கைகள் வைக்கிறது தப்பில்லை, அதுக்காகத்தான் கோயிலுக்கே போகிறேன் அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ அந்த மாதிரி போய் வந்து எனக்கு ஒன்றும் நடக்கலையேன்னா அது திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு விரக்தி தான் ஆகும். ஸோ அதனால் அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. எதிரிகள், காம்படிட்டர்ஸ். ஸோ காம்படிட்டர் எதிரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் எதிரிகளும் உண்டு. நேரடி எதிரிகள், மறைமுக எதிரிகள்னு ரெண்டு பேருமே தெரிவாங்க. அட்லீஸ்ட் நேரடியாக தெரிஞ்சவனையாவது நம்ம ஏதாவது திட்டிட்டு புலம்பிட்டே இது பண்ணிடலாம். மறைமுகமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவீங்க, அவன் யார் என்ன பண்ணுறானே தெரியாது, நண்பர் மாதிரி பேசிகிட்டே இருப்பான், பின்னாடி போய் பற்றி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் யார் கூட பேசும் பொழுதும் கொஞ்சம் கூட கவனமாக பேசுங்கள். சும்மா அப்படியே எல்லாத்தையும் நம்புற மாதிரி நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த ராகு ஏற்கனவே பயங்கர இது பண்ணுமே. கேது வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ராகு அப்படி பெருசு பண்ணி விட்டுறோம். எந்த நேரத்தில் எதை பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் வளவலான்னு பேசி நம்ம தேவையில்லாமல் மாட்டிட்டு முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடும். அதனால் கவனமாக ஆட்கள் கூட கவனமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும்.
வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்கள கமெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எதிர்க்காக ஏதோ ஒன்று செய்ய போகிறது அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே யாராவது கூட இருக்கேன் நீ பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க, கூடலாம் இருக்க மாட்டாங்க, வத்தி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஸோ அதிலெல்லாம் கவனமாக இருங்க. அதிக தெய்வ நம்பிக்கை, ஆனால் அதே நேரத்தில் பரிகாரங்களுக்காக இது செலவு செய்வது அப்படிங்கிறத குறைச்சிக்கங்க. தெய்வ நம்பிக்கை இருப்பது சரிதான், ஆனால் உங்களுடைய திறமையும் உங்களுடைய முயற்சியும் அந்த இடத்துல வேலை செய்யுது அப்படிங்கிறது மேலே கவனமாக இருங்க. சாமி கும்பிட்டதுனால எனக்கு மேஜிக் மாதிரி எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நடக்கிறது இல்லை, நடக்காது, அதற்குண்டான காலம் இல்லை. அதனால் உங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு வெறுப்பும் வரக்கூடிய சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க. இந்த எண்ணெய் சம்பந்தமான விஷயம், கிரீஸு எண்ணெய், என்னென்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஆகட்டும், வண்டி வாசிக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய் ஆகட்டும், மிஷினரி, ஸோ பொதுவாக அந்த எண்ணெய் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சம்பந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் அதை ஒரு தொழிலாகவோ அதை வந்து ஒரு வர்த்தகமாகவோ பண்ணக்கூடிய ஆட்கள் கவனமாக பண்ணணும். அப்புறம் இந்த கயிறு சம்மந்தமாக, இந்த திருச்சி திருச்சிருக்கலாம், இப்படி பாம்பு இப்படி பின்னிருக்கும் அந்த மாதிரி கயிறு இப்படி திருச்சிருக்கக்கூடிய நூல் சம்பந்தமான விஷயங்கள், நூல் வந்து புதனுக்கு பக்கம் போயிடும், இந்த கயிறு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த வர்த்தகமோ தொழிலோ அது சார்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ தொழிலில் வந்து அதான் ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இக்கரை காக்கரை வச்சு எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் அங்கே போனால் நல்லா இருப்பேன், அப்புறம் அங்கே போனாலும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கூட கவனமாக இருங்க. கேது பகவான் ஏற்கனவே அப்படியே சுருக்கக்கூடியவர், ஏற்கனவே ஒரு பயம் அப்படி ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா அது ஆல்ரெடி, அது இன்னொன்று என்னென்னா புதன் வீடு, புதன் என்ன பண்ணுவார், எதையாக இருந்தாலும் பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ஆள், உங்களை எச்சா சிந்திக்க வச்சு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ருவார். ஸோ எதை பார்த்தாலும் அது என்ன, அதென்ன, அது என்ன, இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, கைத்தை பார்த்தும் பாம்புன்னு நினைக்கக்கூடிய எண்ணம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எதை இடந்தாலும் எடை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் வந்து என்றைக்குமே கவனமாக இருங்க. முடிவெடுப்பதில் சிரமம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் இருங்க. உங்களுக்குன்னு நம்பிக்கையான ஆட்கள், உங்களுடைய துணை, அதாவது மனைவியோ இல்லை கணவரோ, ஸோ அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு அவர்கள்ட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்டு செய்வது அப்படிங்கிறது நல்லது. மூன்றாவது மனுஷங்களை நம்பி எதுவும் இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வேண்டாம். கண்டதை வாரி கட்டி சாப்பிடாதீங்க. உடம்பில் வந்து அந்த கழிவுப் பொருட்கள், ரத்தம் மாசுபடக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அந்த விஷம் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டாக்ஸின் சம்பந்தம் உடலில் இதாகும். ஸோ அதிலெல்லாம் நம்மளுக்கு கவனம் அப்படிங்கிறது தேவை. பாதம் சார்ந்த வலி வேதனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏற்கனவே கால் வலி இருக்குது, பாதமெல்லாம் கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் உரிய மருத்துவ முறை எடுத்துக்குவது அப்படிங்கிறது சரி. ஸோ வேறு என்ன, உடல் ஒழித்து இப்போ பரிகாரங்கள், எனக்கு வேறு வழி இல்லைங்க, எனக்கு ஜோசியர் பரிகாரம் செய்ய சொன்னார், எனக்கு ராகு தசையோ கேது தசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் உடல் உழைப்பின்பால் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் வந்து வேலை செய்யும். அதாவது நம்ம கோயிலுக்கு போவோம், நம்ம கொஞ்சம் வீடு பக்கத்தில் தான் இருக்கும், அதுக்கே வண்டியை தூக்கிட்டு காரை தூக்கிட்டு போவோம் கூடாது, நடந்து போகணும். ஏதோ ஒன்று பூஜை பொருள் தூக்கிட்டு போகிறீங்களா, கையில் சுமந்துட்டு போங்க, இப்போ கூட பொண்டாட்டிகிட்டு கொடுத்துட்டு அந்தமாக தூக்கிட்டு வர சொல்லி, குழந்தைகிட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சுமந்துட்டு போகணும், நீங்கள் அதற்குண்டான இது பண்ணணும். ஒரு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணுமா, ஆற்றுலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி அந்த உடல் உழைப்பு, அந்த நீங்கள் அது மெனக்கெட்டு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு தான் வேலை செய்யும். யாரோ ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து அவர் மனமனான்னு பேசுகிறதுனாலலாம் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் ஆகாது, நீங்கள் தான் பொறுமையாக செய்ய வேண்டும். ஸோ இன்னொரு நேரம் என்ன ஆகுன்னா, இந்த சுய வாழ்வில் குழப்பம் அப்படிங்கிறத பார்த்தோம். சும்மா நை நையின்னு அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு தூக்கிட்டு சுற்றாதீங்க, அதனால் ஒரு பயனும் கிடையாது. சரிங்களா, சும்மா அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஒரு ஒரு ஜோசிகாரங்கிட்டையும் போனால் பலன் பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லா ஜோசிகாரங்களும் ஒரு சில விஷயங்கள் காமனாக சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் மாற்று கருத்துங்கிறது இருக்கும், அது அவரவருடைய பார்க்கக்கூடிய விதமும் படித்த படிப்பையும் பொறுத்தது. அதனால் என்னங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறீங்க, அது இன்னும் தேவையில்லாத குழப்பம். அதனால் இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், சரியாக போகும். சரிங்களா, குரு பகவானை வழிபடுங்க போதும், அதுவே உங்களை நல்லபடியாக காப்பாற்றும். ராகு கேதுக்கு வழிபாட்டுக்குன்னு உண்டாங்க, பக்கத்தில் சிவன் கோயில் எங்கேயாவது இருந்தால் போயிட்டு வாங்க, செவ்வாய்க்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ அப்படிங்கிறது போயிட்டு வாங்க போதும். இயலாதவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, எப்படி தாத்தா பாட்டிக்கு அவங்கனால எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு தாத்தா பாட்டி இல்லைங்க அப்படின்னு சொன்னால், அந்த வயதில் மூத்தவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி என்னவோ அந்த உதவி அவர்களுக்கு செய்து கொடுங்க போதும், இதுவே போதும். அவர்கள்ட்டிருந்து நமக்கு எந்த வித, அந்த பெரியவங்க நம்மளை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது கிரகங்கள்ட்டிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கெடுபலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய கர்மம் தான், அதில் வந்து நமக்கு குறைவு ஆகும். ஸோ நல்ல ஒரு நன்மை, ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வரும். ரொம்ப தெய்வ நம்பிக்கையோ இல்லை இந்த மந்திரம் மாந்திரிகம் மாயம் அப்படியெல்லாம் அதெல்லாம் உங்களை காப்பாற்றாது. சாமியை கூட வழிபட்டுட்டு போயிடலாம், பெரியவங்களுக்கு உதவி செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம், இந்த கண்ட விஷயத்துக்கெல்லாம் போயிடாதீங்க, அது தேவையில்லாத ரிஸ்க்கு. இன்னொன்று நம்மளுக்கு எனக்கு என்ன அவன் அதை பண்ணிட்டான், இதை எனக்கு எதோ இதை பண்ணிட்டாங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். அந்த எண்ணங்கள் கற்பனைகளாகவே தான் இருக்குமே தவிர அதை நினச்சி பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய மனோபலமும் திடமும் தான் உங்களை காப்பாற்றும். ஸோ அதற்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் போதும், காசு பணம் வரும், ஆனால் விரயம்
கூடவே வரும். ஸோ அதிகமாக தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் விரயம் வரும் அப்படின்னாலுமே சுபவிரயமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். சுபவிரயம்ங்கிறது அசட்டு சேர்க்கறது, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் சுபவிரயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் மேஷ ராசிக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி 2023க்குண்டான பலன்கள். அவரவர்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது பெருவாரியாக மாறுபடும். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது ஒரு 25%. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதற்குண்டான கவனத்தோடு இருப்பதற்காக இதை தெரிந்து கொண்டால் போதும், அவ்வளோ. ஸோ இதுதான் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டானது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி தட்டி விடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை ரிஷபராசிக்காரர்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் அவங்க இடத்துல நடப்பானி. நன்றி.